ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸை பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வச்சோன்னா நாள் பட காய்கள் வாடாமல் இருக்கும். இப்போ முதல்ல கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையே சேர்க்காத நம்ம சமையலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இரும்பு சத்து உள்ள கருவேப்பிலையை இந்த மாதிரி கிளையை மட்டும் நம்ம முதல்ல ஆஞ்சிடலாம். இந்த மாதிரி ஆஞ்சி ஒரு பேக்கில் போட்டு வச்சோம்னா நாள் பட இருக்கும். அப்படி இல்லை, பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈரத் துணியில் கூட போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு வாடாமல் இருக்கும். பூசணிக்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாலே சில சமயம் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம முதல்ல அது மேலே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சோன்னா சமையல் பண்ணும்போதும் ஈஸியாக அதை பயன்படுத்த நமக்கு வசதியாகவும் இருக்கும். பூசணிக்காவும் வாடாமல் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேக் இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா வாடாமல் இருக்கும். கேரட் வாங்கிட்டு வந்தவுடனே மேற்பகுதி அடிப்பகுதி ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா நாள் பட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம பயன்படுத்தும் போது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். பீன்ஸ், அவரைக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கிட்டு வரும்போது மேற்பகுதி அடிப்பகுதியை ஆஞ்சி வச்சிடலாம். பேக் இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தவுடனே இதை நல்லா தனியாக ஆஞ்சி வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். நிழல்லையோ அப்படி இல்லைன்னா வெயில்லையோ நம்ம உணர்த்தி வச்சோன்னா இது ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாவே இருக்கும். சமைக்கும்போது வாஷ் பண்ணிட்டு சமைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை காம்பை மட்டும் ஆஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகாமல் அப்படியே இருக்கும். கொத்தமல்லி நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த வேர்பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கலாம். அப்போது அது நாள் பட இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக் அப்படி இல்லைன்னா ஈரப்படுத்தப்பட்ட ஒரு துணியில் நம்ம மடித்து வச்சிட்டோன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகாமல் நம்ம சமைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பூசணிக்காய் ஆனால் அது அழுகி போக வாய்ப்பு இருக்குது, அதனால் அதன் மேற்பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சமைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கவும் ஈஸியாக இருக்கும், வேலையும் எளிதாக முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணிப்பை இல்லைன்னா ஈரப்படுத்தப்பட்ட ஒரு காட்டன் துணியிலையும் நம்ம வச்சிட்டோன்னா நாள் பட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இஞ்சியை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கழுவிடணும். அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் முதல்ல நல்லா கழுவி அதனோட ஈரம் போக நல்லா ஒரு டவலில் நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா இஞ்சி ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருக்கும். சமைக்கும்போது கண்டிப்பாக இதை கழுவிட்டு சமைக்கலாம். கோசு வாங்கிட்டு வந்தோடனே அந்த கடினமான பகுதியை நம்ம எடுத்து போட்டுடலாம். அந்த லீவ்ஸை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக ஆஞ்சி கவரில் போட்டு வச்சிட்டோன்னா நாள் பட இருக்கும்.
குடை மிளகாய் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மீந்திடுச்சுனா இந்த மாதிரி கட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 வீக் ஆனாலும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.